வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதிய மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட மதுபான ஆலைகளுக்கு அனுமதி அளித்திருப்பது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மனு. காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி. பிரான்ஸ் நாடு நிதி உதவி வழங்கிய குடிநீர் திட்டத்தை செயல்படுத்திடக்கூடாது, மீறி செயல்படுத்தினால் புதுச்சேரியை விட்டு வெளியேறுவேன் என எம்எல்ஏ ஜான்குமார் சூளுரை. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 62வது பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு. கொடி மரத்திற்கு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் புதுவையில் குளிர்ந்த சூழ்நிலை. புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் சிரமம். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகவேல் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 7 எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் காமராஜர் நகர் தொகுதி பிரமுகர் தணிகவேல் என்கிற குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். பிறந்தநாள் விழா காணும் தணிகவேல் என்கிற குமாருக்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவரது அலுவலகத்தில் 7 எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட 7 எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தினை மாநில செயலாளர் என்எஸ்ஜே ஜெயபால், காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உள்ளிட்டோர் வழங்கினார்கள். இதில் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை உட்பட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தை சீரழிக்கும் வகையில் பிரான்ஸ் நாடு நிதி உதவி வழங்கியுள்ள குடிநீர் திட்டத்தை செயல்படுத்திடக்கூடாது என்றும், மீறி செயல்படுத்தினால் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதுச்சேரி நகரப்பகுதிகளில் கடல்நீர் நிலத்தடி நீருடன் கலந்ததால் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் துவர்ப்பாக உள்ளதால் புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை சரி செய்யும் வகையில் பிரான்ஸ் நாட்டு அரசு 534 கோடி ரூபாய் கொண்ட குடிநீர் திட்டத்திற்கு புதுச்சேரி அரசுக்கு நிதி வழங்கியுள்ளது என்றும், அதன்படி புதுச்சேரியின் கிராமப் பகுதிகளில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் 600 அடி ஆழத்தில் போர் அமைத்து அங்கிருந்து குடிநீர் எடுத்து பைப் லைன் மூலமாக நகரப்பகுதியில் விநியோகிக்க வழிவகை செய்துள்ளதாகவும், இந்த திட்டம் இந்த ஆண்டுக்குள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த போர் மூலமாக குடிநீர் எடுத்தால் எதிர்கால சந்ததியினருக்கு குடிநீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் என்றும், அரசு இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்திட வேண்டும் எனவும், புதுச்சேரி மாநிலத்தை சீரழிக்கும் நோக்கில் பிரான்ஸ் நாடு இந்த குடிநீர் திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கியுள்ளது, அவர்கள் வழங்கும் நிதியை போர்வெல் மூலம் நீர் எடுக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளதாகவும், இந்த திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரி அங்கு மழைநீரை சேகரித்து மக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எனவே முதலமைச்சர் தனது வேண்டுகோளை ஏற்று பிரான்ஸ் நாட்டின் நிதி உதவி பெற்று செயல்படுத்தப்பட உள்ள குடிநீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும், நீதிமன்றமும் தன்னை கைவிட்டால் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காப்பாற்றுவதற்காக நான் இந்த பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் நிலைகிறது. நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் இப்ப தற்சமயத்துக்கு 6500 ஆழ்குழாய் குளங்கள் இருக்குங்க. இதில் நம்ம பாண்டிச்சேரியில் குடிநீருக்காக நம்ம அரசாங்கம் 350 பைப்புகள் வந்து தயாரிக்கிறாங்க. புதிய மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட மதுபான ஆலைகளுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மனு தருவோம் என்று புதுச்சேரி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் இன்று அவர் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு பூர்வாங்க அனுமதி அளித்துள்ளது. பெரிய மதுபான தொழிற்சாலைகளை கொண்டுவர முகாந்திரம் இல்லை. இதனால் புதுச்சேரி இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என தெரியவில்லை என்றும், புதுச்சேரியில் போதிய அளவு மதுபான ஆலைகள் இயங்கி வரும் நிலையில் இதில் உற்பத்தியாகும் மதுவால் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் கணவரை இழந்த பெண்கள் உள்ள மாநிலமாக புதுச்சேரி காட்டப்படுகிறது என்றும், அப்படி இருக்கையில் புதிய மதுபான தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழும்புவதாகவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இங்கு உற்பத்தியாகும் மது எங்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனையாகும் என தெரிவிக்கப்படவில்லை என்றும், இதனால் கடத்தல்தான் அதிகரிக்கும் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மதுபான ஆலை அனுமதியில் முறைகேடு நடந்திருப்பதாக பாஜக எம்எல்ஏக்களை புகார் கூறியுள்ள நிலையில் அதற்கும் இந்த அரசு பதிலளிக்கவில்லை என்றும், டெல்லியில் ஆம் ஆத்மி அரசின் மது கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு மத்திய பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லிக்கு ஒரு நீதி, புதுச்சேரிக்கு ஒரு நீதியா என கேள்வி எழுப்பிய அவர், இதில் ஆளுநரின் நடவடிக்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், கடந்த ஆட்சியில் ஹோலோகிராம் மோசடி உட்பட முறைகேடு நடந்ததாக மூடப்பட்ட மதுபான தொழிற்சாலைகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபான தொழிற்சாலை அமைப்பதற்கு உண்டான அனுமதியை, பூர்வாங்க அனுமதியை இந்த புதுவை அரசாங்கம்
ஆளுகின்ற பிஜேபி என்ஆர் ஆட்சியின் காலத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அதை தருவதற்கு உண்டான முகாந்திரம் என்னவென்று இதுவரை அதற்குண்டான விளக்கத்தை தரவில்லை. குடித்தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். குறிப்பாக நகர பகுதியிலே தண்ணீருடைய உப்புத்தன்மை அதிகமாகின்ற காரணத்தினால் மக்களுக்கு தேவையான குடித்தண்ணீரை வழங்க முடியாத அளவிலே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அதே குடித்தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஆலைகளுக்கு அனுமதி தருவது என்பது மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அனுமதி தருவதிலே புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 21 அடி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் கடந்த 37 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்து எழுச்சி விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இதனை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் அவைதிடலில் 21 அடி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினமான நேற்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து சென்றனர். சாரம் அவைதிடலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 21 அடி விநாயகர் சிலை வருகின்ற 4ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை அன்று கடலில் விசர்சனம் செய்யப்படவுள்ளது. மேலும் இந்து முன்னணி சார்பில் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பில் இருந்தனர். புதுச்சேரி மனுகுல விநாயகர் ஆலயத்தின் 62வது பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மனுகுல விநாயகர் ஆலயத்தின் 62வது பிரமோற்சவ விழா இன்று துவங்கியது. பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. மனகுல விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தினந்தோறும் இரவு சிறப்பு வாகன புறப்பாடு மற்றும் திருத்தேரோட்டமும் நடைபெறுவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காலை முதலே மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் நேற்று காலை முதல் மாலை வரை பெய்த மழை மீண்டும் இன்று காலை முதல் பெய்ய துவங்கியுள்ளது. புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் பெய்து வரும் மழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதுமாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. தமிழகத்திலும் மழை பெய்து வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு தமிழக அரசு விடுமுறை அளித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் செயல்பட்டு வருவதால் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறே பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மலேசிய மத்திய அமைச்சரை முதலமைச்சர் ரங்கசாமி பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மலேசிய நாட்டு மத்திய மனிதவள அமைச்சர் டத்தோ சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து உரையாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி புதுசாரம் பகுதியில் 3ஆம் ஆண்டு நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்குபெற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி புதுசாரத்தில் இளைஞர்கள் சார்பாக 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் தலைமை தாங்க அகில இந்திய முதலியார் மற்றும் பிள்ளைமார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் பிரதாப் என்கிற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், செந்தில் அன்பு தமிழ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 75வது சுதந்திர விழாவினை கொண்டாடிடும் ஒரு பகுதியாக அசாதிக்க அம்ருத் மக உற்சவ விழா மற்றும் புதுடெல்லி திவே அறக்கட்டளையின் ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி தேசிய விருது வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது.
நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் அசாதிகா அம்ருத் மகோத்சவ விழா மற்றும் புதுடெல்லி திவே அறக்கட்டளையின் ஸ்ரீமதி சகுந்தரா சக்தி தேசிய விருது வழங்கும் விழா உள்ளிட்ட விழாக்கள் கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விருது பெறுபவர்களை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் வரவேற்று பாராட்டினார். அறக்கட்டளை நிறுவனரும் தலைவருமான டாக்டர் திவ்யா தன்பா சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த பாரதியா ஸ்ரீ அரவிந்த் மற்றும் அறக்கட்டளை நிறுவனர்கள் உள்ளிட்டோரின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலையுடன் கல்வியும் கற்க தாய்லாந்து பயணம் சென்ற மாணவருக்கு குட்வில் நிறுவனர் விஸ்வகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வெங்கடாநகர் 45 அடி சாலையில் செயல்பட்டு வரும் குட்வில் நிறுவனம் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளை படிக்க ஏற்பாடுகளை செய்து தந்து வருகிறது. அதன் மூலமாக கடந்த 8 ஆண்டு காலமாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ கனவை நினைவாக்கியுள்ளது. அந்த வகையில் லாஸ்பேட்டையை சேர்ந்த MBA படித்த மாணவர் பிரசாத் வெளிநாட்டில் படிப்பதற்காக குட்வில் நிறுவனத்தை அணுகினார். அவருக்கு தாய்லாந்து மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் கணினி படிப்புடன் வேலைக்கு வாய்ப்பு இருப்பது தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்வியுடன் வேலைவாய்ப்பு கற்க தாய்லாந்து சென்ற மாணவனை குட்வில் நிறுவனர் விஸ்வகார்த்தி புங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பினார். கம்போடியா நாட்டில் பணி செய்வதற்காக கிளம்புகின்றார்கள். இவர்கள் அங்கிருந்து பகுதி நேரமாக படித்து கொண்டே பகுதி நேரமாக வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள். இதற்கான தொகை 300,500 ரூபாய் அந்த கல்லூரிக்கு கட்டணமாக செலுத்துகின்றார். 4 மணி நேரம் படிப்பு, 4 மணி நேரம் வேலை, பகுதி நேர வேலைக்கு இவருக்கு தோராயமாக இந்திய மதிப்புப்படி 1,20,000 ரூபாய் பகுதி நேர வேலைக்கு அந்த நிறுவனமானது கல்லூரியானது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இணையதள வழியாக நுகர்வோர் வழக்குகளை பதிவு செய்வதற்கான வசதியை கணினி மூலம் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நுகர்வோர் தங்களது வழக்குகளை இணையதள வழியாக பதிவு செய்வதற்கான வசதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் இணையதள வழியாக நுகர்வோர் வழக்குகளை பதிவு செய்வதற்கான வசதியை கணினி மூலமாக துவக்கி வைத்தார். இன்று முதல் புதுச்சேரியில் நுகர்வோர்கள் தங்களது வழக்குகளை இணையதள முகவரியில் பதிவு செய்து நிவாரணம் பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துறை செயலர் உதயகுமார், இயக்குநர் சக்திவேல் மற்றும் மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பாணைய அலுவலர்கள். புதுச்சேரியில் நடந்த அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடிக்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக மகளிர் அணி துணை செயலாளரும் போலூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தனின் மகன் திருமண வரவேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருமண விழாவிற்காக புதுச்சேரி வந்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு புதுச்சேரி எல்லையில் புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுவை மின்துறை அனைத்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு வருமான வரி விழிப்புணர்வு முகாமை நடத்தியது. மின்துறை தலைமை அலுவலக மின்துறை அரங்கத்தில் நடந்த முகாமின் மின்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வருமான வரி அதிகாரி கணேசன் வரி கணக்கை சரியாகவும் சரியான நேரத்தில் தாக்கல் செய்வது குறித்து விளக்கம் அளித்தார். முகாமில் புதுச்சேரி வருமான வரி துறை பிரிவு ஆய்வாளர் சிற்றரசன், மூத்த வரி உதவியாளர் தயாநிதி உள்ளிட்டோர் விழிப்புணர்வு வாசகங்களை வெளியிட்டு வருமான வரி தாக்கல் குறித்து புரிதலை ஏற்படுத்தினார்கள். முகாமில் பங்கேற்றவர்களின் அனைத்து சந்தேகங்களையும் வருமான வரி அதிகாரிகள் நிவர்த்தி செய்தனர். விழிப்புணர்வு முகாமை ஏற்பாடு செய்த மின்துறை தலைமை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம், நிதி மேலாண்மை அதிகாரி மோகன்குமார், இதர கண்காணிப்பு பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள் மற்றும் மின்துறை அதிகாரிகளுக்கு வருமான வரித்துறையினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். நகராட்சி மற்றும் கொமீன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் 16ஆம் ஆண்டு முதல் முன்தேதியிட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொமீன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கூட்டுப் போராட்டக் குழு சார்பில் கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊழியர்களின் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அனைத்து திமுக எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அப்போது முதலமைச்சர் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து நகராட்சி மற்றும் கொமீன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கையின் மீது அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி இன்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் போராட்டத்தில் பங்கேற்றனர்.
எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதலமைச்சரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும்படி வலியுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதிய மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட மதுபான ஆலைகளுக்கு அனுமதி அளித்திருப்பது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மனு. காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி. பிரான்ஸ் நாடு நிதியுதவி வழங்கிய குடிநீர் திட்டத்தை செயல்படுத்திடக்கூடாது, மீறி செயல்படுத்தினால் புதுச்சேரியை விட்டு வெளியேறுவேன் என எம்எல்ஏ ஜான்குமார் சூளுரை. புதுவை ஸ்ரீ மணக்குல விநாயகர் ஆலயத்தின் 62வது பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு. கொடி மரத்திற்கு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்போம். புதுச்சேரியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் புதுவையில் குளிர்ந்த சூழ்நிலை. புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் சிரமம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.